அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் தமிழம்மா மாலதி. நேற்று நம்ம 90 மதிப்பெண் எப்படி வினாத்தாள் வரும், எப்படியெல்லாம் எழுதணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அதில் 2 மதிப்பெண் வினா இலக்கணமும் 4 மதிப்பெண் வினா இலக்கணமும் நாளை மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை இப்போ பார்க்கலாம். 7, 2, 14 அந்த 7 வினாவுக்கு நமக்கு 12 வகை இருக்குது. அதில் ஏதாவது 9 கொடுத்து 7 கேட்பாங்க. அதில் முதல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இலக்கண குறிப்பு தருக. இலக்கண குறிப்பு உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சண்முக சுந்தரராஜன் ஐயா வந்து உங்களுக்கு நடத்திருப்பார். பண்பு தொகை, வினைத்தொகை இது எல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போ இல்லை, நீங்கள் டென்த்துலேயே எயித்து நைன்த்து டென்த்துலேருந்தே படிச்சுட்டு வந்திருப்பீங்க இல்லையா. சரி, அது 2 கொடுத்து ஏதாவது 1 எழுத சொல்லுவாங்க. அந்த 1க்கு 2 மதிப்பெண், சரியா? கேள்வி எழுதி பதில் எழுதணும். அடுத்தது பகுபத உறுப்பிலக்கணம். பகுபத உறுப்பிலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் பிரித்து எழுதுனீங்க அப்படின்னு சொன்னால், எடுத்து பிரித்து எழுதணும்னா அதுக்கு 1 மதிப்பெண், அதற்கு கீழே இருக்கக்கூடியதற்கு 1 மதிப்பெண். இதுவும் நீங்கள் 9th படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு ஹென்சர் ஐயா நடத்தினார். இப்போ எடுத்துக்காட்டாக செய்த அப்படின்னா அது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, செய் கூட்டல் இத்து கூட்டல் ஆ. இந்த செய் கூட்டல் இத்து கூட்டல் ஆ அப்படின்னு சொல்லி நீங்கள் பிரிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னாலே அதுக்கு 1 மதிப்பெண். அதுக்கு கீழே செய் பகுதி, இத்து இறந்தகால இடைநிலை, ஆ பெயரச்சி விகுதி, இதுக்கு 1 மதிப்பெண். மொத்தம் 2 மதிப்பெண். அப்போது உங்களுக்கு 2 கொடுப்பாங்க. 2ல் ஏதேனும் 1 எழுதுனா போதும். அப்போ நம்மளுக்கு சாய்ஸ் ஒன்று இருக்குது, ஏதாவது ஒன்று மட்டும் நம்ம எழுதுகிறோம், அதையும் பிரித்து தெளிவாக எழுதணும். எழுதணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு 2 மதிப்பெண். அடுத்தது பார்த்திங்கன்னா புணர்ச்சி விதி. புணர்ச்சியும் அதே மாதிரி தான், கொடுத்துருக்கக்கூடியதை பிரித்து எழுதணும் அப்படின்னு சொன்னால் 1 மதிப்பெண், எடுத்து எழுதக்கூடிய விதிக்கு 1 மதிப்பெண். இப்போ எடுத்துக்காட்டால் எத்திசை அப்படின்னு இருக்குன்னா ஏ கூட்டல் திசை. ஏ கூட்டல் திசை அப்படிங்கும் போது இது இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காசா தாப்பா மிகவும் அப்படிங்கிற விதி வரும். அப்போ ஏ கூட்டல் திசை அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு 1 மதிப்பெண். கீழே இயல்பாகவோ விதிப்படியோ உயிர் முன் காசா தாப்பா, நின்றிருக்கக்கூடிய உயிருக்கு முன்னாடி காசா தாப்பா மிகவும், ஏங்கிற உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன வருது அப்படின்னா திசை. திசை அப்படிங்கும் பொழுது வருமொழியில் முதலெழுத்து தா. அப்போ கா சா தா பா அந்த நாளில் ஏதாவது ஒரு எழுத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த எழுத்துக்கள் மிகுந்து ஒழிக்கும். அப்போ ஏ கூட்டல் திசை எத்திசை அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா, இது உங்களுக்கு கோவிந்தராஜய்யா நடத்திருப்பார், நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஒரு எடுத்துக்கட்டுக்காக இப்போ உங்களுக்கு நான் சொன்னேன், சரிங்களா. அடுத்தது பிறமொழி சொற்களை தமிழாக்கம் செய்க. ஆங்கிலத்தில் கொடுத்துருப்பாங்க, இல்லை நம்ம பேச்சு நடையில் இப்போ வந்து ஆங்கில சொற்கள் நிறையா பயன்படுத்துகிறோம் இல்லையா, அப்படி கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம தமிழில் எழுதணும் அவ்வளோதான், சரியா. இப்போ ஸ்கூல் அப்படின்னே கொடுத்துருப்பாங்க, நம்ம என்னென்னு எழுதணும், பள்ளி அப்படிங்கிற மாதிரி எழுதணும். புக்குன்னே கொடுத்துருப்பாங்க, அப்போ நம்ம புத்தகம் நூல் அப்படின்னு சொல்லி எழுதணும். இந்த மாதிரி பிறமொழி சொற்கள் இருக்கும், அதை நம்ம தமிழில் எழுதணும். இது 2 கொடுத்து 2 எழுத சொல்லுவாங்க. அடுத்தது வல்லின மெய்களை இட்டும் நீக்கியும் எழுதுக. வல்லின மெய்களை இட்டும் நீக்கி எழுதுக, நீங்கள் சின்ன கிளாஸ்லேருந்து எழுதிட்டு வந்திருப்பீங்க. இடையில அதாவது 2 சொற்களுக்கு நடுவில் மெய்யெழுத்துகள் எங்கேயெல்லாம் வரணும், எங்கேயெல்லாம் வரக்கூடாது, வர வேண்டிய இடத்துல போடுறோம், தேவையில்லாத இடத்துல எடுத்துட்டு எழுதுகிறோம். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு புத்தகத்துக்கு ஒவ்வொரு இயலுக்கும் பின்னாடி கொடுத்துருப்பாங்க, அதை மட்டும் படித்தா போதும், நமக்கு புத்தகத்தை தாண்டி எதுவுமே கேட்க போகிறது கிடையாது. அதனால் இதில் இருக்கக்கூடிய அத்தனை இலக்கண பகுதி, கேள்வி பதில் அனைத்துமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புத்தகத்திலிருந்து தான் கேட்க போகிறாங்க. அப்போ நம்ம படிக்கும் பொழுதே ஒவ்வொரு இயலுக்கும் பின்னாடி ஒரு 2 பக்கம் கொடுத்துருப்பாங்க, அந்த 2 பக்கத்தையும் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக முழு மதிப்பெண்ணை பெறலாம். அடுத்தது பொருள் வேறுபாடு அறிந்து தொடரமைக்க. பொருள் வேறுபாடு அறிந்து அப்படின்னு சொன்னால் வாக்கியத்தில் அமைச்சு எழுதணும். எப்படின்னா இப்போ திண்மை அப்படின்னு சொன்னால் அதனுடைய பொருள் தீமை, திண்மை அப்படின்னு சொன்னால் அதனுடைய பொருள் வலிமை. அப்போது இதை ரெண்டையும் பயன்படுத்தி நம்ம விளக்கெழுதணும். இப்போ வந்து பிறர் செய்யும் திண்மையை பொறுப்பதே மிகச்சிறந்த திண்மையாகும், மற்றவங்க செய்கிற தீமையை நம்ம பொறுத்து போகிறதே மிகச்சிறந்த வலிமை, இதுதான் பொருள். இந்த மாதிரி
ரெண்டு சொல்லையும் ஒரு வாக்கியத்தில் அமைச்சு எழுதணும். இதுதான் பொருள் வேறுபாடு அறிந்து தொடர் அமைக்கிறது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மரபு சொற்களை தொடரில் அமைத்தெழுதுக. என்னென்னா, நகையும் சதையும் போல, நானும் என் தங்கையும் நகமும் சதையும் போல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லணும் வச்சுக்கோங்களேன். இதுதான் இது மரபு சொற்கள். இன்னொன்று எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், ஓமை தொடரணும்னு சொல்லலாம். இதை நம்ம என்ன பண்ணணும்னா வாக்கியத்தில் அமைச்சு எழுதணும், அவ்வளோதான். அடுத்தது, சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க. வைகை அப்படிங்கிறது ஒரு சொல். நீங்கள் 10ஆம் வகுப்பில் தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழின்னு படிச்சிருப்பீங்க. அந்த பொதுமொழியில் இதை நீங்கள் படிச்சிருப்பீங்க. வைகை அப்படின்னு சொன்னால் ஒரு பொருள், அதைவே பிரித்து அப்படின்னா வை கை. அப்போ வைகைங்கிறது ஒரு ஆற்றையும், வை கை என் மேலே கையை வை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி மற்றொரு பொருளையும் தருது இல்லையா. இதைத்தான் சொல்ல பிரித்தும் சேர்த்தும் ஒரு வாக்கியத்தில் அமைச்சு எழுத போகிறோம், அவ்வளோதான். அடுத்தது, தொடரில் உள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி இரண்டு சொற்றொடர்களாக்குக. அதாவது மாறி மாறி கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம அரேஞ்ச் பண்ணி வரிசைப்படுத்தி ஒரு சில சமயத்தில் ரெண்டு சொற்களை ரெண்டு சொற்றொடராக மாற்றி எழுத சொல்கிறாங்க, சரிங்களா. மாற்றி மாற்றி இருக்கிறத வரிசைப்படுத்தி ரெண்டு சொற்றொடராக எழுதணும். எடுத்துக்காட்டாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஓர் பயிர் பறவை வளர வேண்டும், அழகான தண்ணீர் மயில். இப்போ இந்த இது பார்த்திங்கன்னா தனித்தனியாக எல்லாமே கலந்துருக்கு. இப்போ இதை பிரித்து ரெண்டு சொற்றொடர்களாக மாற்றி இரண்டு சொற்றொடர்களாக இருக்காங்க. அப்போ ஒன்று பார்த்திங்கன்னா, முதல் இது எப்படி எழுதுனா, மயில் ஓர் அழகான பறவை. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், பயிர் வளர தண்ணீர் வேண்டும், அவ்வளோதான். அதாவது கலந்திருக்கக்கூடியதை நம்ம வரிசைப்படுத்தி எழுதுகிறோம். ஓர் பயிர் பறவை வளர வேண்டும், அழகான தண்ணீர் மயில்னு இருக்குது. அப்போ இதை நம்ம எழுதும் பொழுதுலாம், மயில் ஓர் அழகான பறவை ஒரு வாக்கியமாச்சா, பயிர் வளர தண்ணீர் வேண்டும் இது இரண்டாவது வாக்கியம், அப்படி தான் எழுதணும், சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு நிறுத்தற் குறியீடுக. நிறுத்தற் குறியீடுக நம்ம சின்ன வயசுலேருந்தே படிச்சிருப்போம். எங்கேயெல்லாம் கொஷின் மார்க், அதாவது கேள்விக்குறியா, கேள்வியாக ஒரு வினாவாக ஒரு இது வருது அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல கேட்கக்கூடியதே வினாவாக இருந்துச்சுன்னா கொஷின் மார்க் போடுறோம், கேள்விக்குறி போடுறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, செய்தி வாக்கியமாக இருந்தால் புள்ளி வைக்கிறோம். ஆச்சரியமாக ஐயோ அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஆச்சரியமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஆச்சரியக்குறியை பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி ஒரு சிறந்த தலைவர்களுடைய சொற்கள், அவங்களுடைய இதை நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அவங்க சொல்லியிருக்கக்கூடியதை பயன்படுத்தியிருக்கிறோம், அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதை கொட்டேஷனாக பயன்படுத்துகிறோம். இந்த மாதிரி இது எல்லாமே உங்களுக்கு புத்தகத்துக்கு பின்னாடி நிறுத்தற் குறியீடுகள் எல்லாம் புத்தகத்துக்கு உள்ளாரிருந்து கேட்பாங்க, சரிங்களா. அடுத்தது வினா. வினா வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இலக்கண கேள்வி பதில். ஒவ்வொரு இலக்கும் பின்னாடியும் இலக்கண பகுதியிலேருந்து ஒரு மூணு கேள்வி ரெண்டு கேள்வி கேட்டிருப்பாங்க. அந்த மூணு ரெண்டு நம்ம மட்டும் படித்தோம்னா போதும், அதிலிருந்து ஒரு கேள்வி தான் கேட்குறாங்க. அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை, தாராளமாக அதை நம்ம எழுதிடலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. சிங்கக்குரலை யானைக்கன்று. நம்ம பார்க்கும்போது யானைக்குட்டி சிங்கக்குட்டின்னு தான் சொல்லியிருப்போம் இல்லையா, அதை தான். ஆனால் நம்ம பேச்சு வழக்கில் நம்ம வந்து யானைக்குட்டி சிங்கக்குட்டின்னு சொல்கிறோம். ஆனால் மரபுப்படி அதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சிங்கக்குரலைன்னு தான் சொல்லணும், யானைக்கன்றுன்னு தான் சொல்லணும் இல்லையா. சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா, இதில் இல்லாதது இன்னொன்று, ஆங்கிலத்தில் சொல்ல கொடுத்து தமிழில் எழுத சொல்லுவாங்க. இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்திங்க அப்படின்னா, ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு தமிழில் என்னது, இதழாளர் இல்லைங்களா, அந்த மாதிரி எழுதக்கூடியது. இங்கிலீஷில் கொடுத்து ஆங்கிலத்தில் கொடுத்துருக்கிறத தமிழில் எழுத போகிறோம். ரெண்டு கொடுத்து ரெண்டுமே எழுத சொல்லுவாங்க, சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த நாலாவது ஒன்று பார்த்தோம் இல்லையா, பிறமொழி சொற்களை தமிழாக்கம் செய்க. இப்போ எடுத்துக்காட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வாடகை. வாடகைங்கிறது நம்ம பேச்சு வழக்கில் சொல்லக்கூடியது, ஆனால் அதுக்கு சரியான தமிழாக்கம் பார்த்திங்கன்னா குடிக்கூலி அப்படின்னு சொல்லுது. சம்பளம் அப்படின்னு சொன்னால் ஊதியம். போலீஸ் அப்படின்னு சொன்னால் காவலர். இது மாதிரி ஒரு சில இது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், தேசம் நாடு அப்படின்னு இருக்கு இல்லையா. இந்த மாதிரி மற்ற மொழி சொற்கள் நம்மளை பேச்சு வழக்கில் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம், அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் தமிழில் தர சொல்லுவாங்க, அது எழுதணும். இப்போ நம்ம பார்த்த அத்தனையுமே பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடியது தான். ஒவ்வொரு இயலுக்கும் பின்னாடி
ரெண்டு ரெண்டு பக்கம் இருக்கும். அந்த ரெண்டு பக்கத்தை மட்டும் நம்ம படித்தோம்னாலே போதும், தாராளமாக நம்ம முழு மதிப்பெண்ணை பெறலாம். இந்த 7, 2, 14 மதிப்பெண்ணை ரொம்ப எளிமையாக பெறலாம். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் மட்டும் முயற்சி செஞ்சு படித்தீங்கனாலே போதும். சரி, மீண்டும் நாளைக்கு வந்து மீதி 3, 12 4 மதிப்பெண் வீணாக இலக்கணம் இருக்குது இல்லையா, அதை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.